இன்னைக்கு நான் உங்களுக்கு மனப்பாட வசனம் ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணா எவ்வளவு எளிதா சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 5 மெத்தட இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறேன். நோ இந்த சார்ட் இது வந்து சில ஊர்ல மணிலா கார்டுன்னு சொல்வாங்க. மலேசியால எல்லாம் இந்தியால இத வந்து சார்ட் பேப்பர் அப்படினு சொல்வாங்க. சோ ஓவர் ஊர்ல ஒண்ணு அதனால நான் இத உங்களுக்கு காட்டிறேன். இது தமிழ்நாட்டுல சென்னையை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாயில இத வாங்கிரலாம். மெத்தட் 1 பிள்ளைகளா நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி நடத்த போறேன். சரியா? இந்த போட்டி என்னன்னா இதுல இருக்குறத நீங்க வேகமா படிக்கிறீங்களா இல்ல நான் வேகமா எடுத்து பின்னாடி வைக்கறேனா அப்படிங்கறதா நான் போற வேகத்துக்கு நீங்க வரணும் சரியா போலாமா ரெடி ஸ்டார்ட் மணிகளில் எழுதலாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் முன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்
என்ன பண்ற நீ இப்ப வெளியில போயிட்டு சரியா புடுங்க எல்லாம் இதெல்லாம் புடுங்க இதன் இப்படி இதன் இப்படி நீ இதே இதன் இப்படி வா நீ வந்து இப்ப கரெக்டா கொஞ்சம் நோக்கோ நீ வந்து இப்ப கரெக்டான ஆர்டர்ல நீ செட் பண்ணு சரியா செட் பண்ணு பாக்கலாம் வாங்கி செட் பண்ணு எது கரெக்டான ஆர்டரோ அதை செட் பண்ணு எங்கிட்ட ரெண்டு இருக்கு ஓகே அவருக்கு கை தட்டிருங்க சோ இது வந்து ஒரு மெத்தட் பசங்களுக்கு அது மனப்பாடமா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து அத கரெக்டான ஆர்டர்ல செட் பண்ணுவாங்க இதையே இன்னொரு மெத்தட்லயும் சொல்லி கொடுக்குறேன் இதே இதே வசனத்தை இன்னொரு மெத்தட்ல இப்ப நான் என்ன பண்ணேன்னா இத படிப்பேன் பாருங்க இது ஆர்டர்ல இருக்கு ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ஆர்டர்ல இருக்கு இப்ப போன தடவை நானு இந்த ஷீட்ஸ வந்து நான் வாங்கி மாத்தி விட்டேன் ஆனா பசங்க என்ன செய்வாங்கன்னா மேபி அடுத்த பிள்ளை நீங்க கூப்பிடும் போது இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சிருக்கலாம் அதனால கொஞ்சம் குழப்பி விடுறதுக்காக நான் சில நேரத்துல என்ன பண்ணுவேன் இங்க வா இங்க வா இங்க வா ஆளை ஞாபகப்படுத்திக் கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இங்க கட 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 கடன் இப்படி எல்லாம் மாத்தி விடுவேன் இப்படி மாத்தி விட்டுட்டு இங்க வா இங்க வா அங்க வா அப்படின்னு மாத்தி விட்டுருவேன் இப்ப நீ போய் ஆர்டர் செட் பண்ண போ பாருங்க பர்சனை மாத்தினேன் போன தடவை ஷீட்ஸ் வசனம் எழுதி வச்சிருந்த ஷீட்ஸ் மாத்தினேன் இந்த தடவை பர்சனை மாத்தணும் ஸோ பர்சனை மாத்தினாலும் அவங்க கரெக்டா ஆர்டர் ஆர்டர் படி நிக்க வைக்கிறாங்க இல்லையா ஸோ இது ஒரு மெத்தட் ஓகே அடுத்த மெத்தடுக்கு நம்ம போவோம் அடுத்த மெத்தடு அதே மாதிரியே தான் ஒரே ஒரு சார்ட் பயன்படுத்தி செய்ய போறோம் இங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா உங்களுக்கு ஏதாவது புரியுதா இதுல புரியவே இல்லல இதுல என்னமோ இருக்குது இல்ல சரி இந்த பக்கம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா பாருங்க புரியுதா புரியல சரி நான் இதுல ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்கேன் சரியா உங்களுக்கு நான் காட்டும் போது நீங்க சொல்லணும் சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஓகே திகையாதே அப்புறம் என்னது நான் அழகா சொல்லி கொடுக்கலாம் நான் பொதுவா என்ன செய்வேன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி எழுதிட்டு வந்துட்டு முதல்ல இருந்தா புரிஞ்சிச்சா உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆக்டிங் கொஞ்சம் நீங்க மாடுலேஷன்ஸ் மேபி நீங்க மாஸ்கோட் இந்த மாதிரி ஃபுல் காஸ்டியூம் எல்லாம் போட்டீங்கன்னா அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க சொல்லி கொடுக்கலாம் ஃபன் ஃபீல்ட் வேல நீங்க சொல்லி கொடுக்கலாம் இதுல என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு விதம் இருக்கு நான் இப்படி எழுதுறதுல கம்ஃபர்டபுளா இருக்கேன் இல்ல நீங்க மேல இப்படி மடிச்சு மடிச்சு நீங்க வச்சுக்கணும் மடிச்சு மடிச்சு வச்சுட்டு நீங்க எழுதிக்கணும் வசனத்தை பார்ட் பார்ட்டா எழுதிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எழுதி அடுத்தது அடுத்தது அப்படியே நீங்க போக போக ஃபுல்லா இருக்கும் என்னன்னா இதுல என்ன வருது என்ன வருதுன்னு பார்ப்பாங்க இப்படி நீங்க போக போக நீங்க ஒண்ணுன்னா இருக்கலாம் நான் கீழே இருந்து மேல வந்திருக்கேன் மேல இருந்தும் கீழேயும் போகலாம் இதெல்லாம் ரொம்ப வருஷமா நாங்க பயன்படுத்துற ஒரு மெத்தடாலஜி இது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அடுத்த மெத்தடுக்கு போவோம் ஓகே அடுத்த ஒரு மெத்தட் இதுலயும் நானு சார்ட் தான் பயன்படுத்தி இருக்கேன் ஒண்ணு பண்ணு உங்களுக்கு எல்லாம் மீன் பிடிக்கிறது பிடிக்குமா சரி எங்க ஆளுக்கு ஒரு மீன் பிடிக்கணும் நீங்க சரியா பிடிங்க பாக்கலாம் சீக்கிரம் பிடி மீன் பிடிக்கிற விளையாட்டு இது எடுத்துக்கோ உன்னோட மீனை நீ எடுத்துக்கோ வா 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 நீ ஒரு மீன் பிடி
பாருங்க நானும் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா இங்க பாருங்க இதுல மீன் வடிவத்துல நானே ஏற்படுத்தி ஒரு சின்ன மேக்னெட் மேல ஒரு குச்சி வச்சு நூல் கட்டிட்டேன் அத வெச்சிட்டு அழகான ஒரு வசனத்தை நம்ம இதல சொல்லி கொடுக்கலாம் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் யார்ட்ட இருக்கு பிடிக்கிறவர் ஆக்குவேன் மத்தேயு 4:19 எல்லாம் மீன் வடிவத்துல அழகா வரைஞ்சு வெட்டி அதுல வசனத்தை எழுதி நம்ம இத போட்டுட்டு ஒரு சிம்பிள் மெத்தட் இதுக்கு நான் செலவு பண்ணது ஒரே ஒரு சார்ட் பேப்பர் மணிலா கார்ட் தான் சோ ஒரு சின்ன 5 ரூபா மேட்ல இதுவும் அழகா நீங்க சொல்லி கொடுத்துடலாம் நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது இன்னும் என்டர்டெய்னிங்கா சொல்லி கொடுக்கலாம் அழகா ஒரு பாட்டு மீனவர்களை பத்தி பேதுரு மாமா மீன் பிடிக்க போனாங்க அந்த பாட்டெல்லாம் பாட வச்சுட்டு அப்படியே நான் செய்வேன் நான் அந்த மாதிரி செய்வேன் நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம் ஓகே அடுத்த மெத்தட் ஒன்று பார்த்துருவோம் இன்னொரு மெத்தட் பார்ப்போம் அதே மாதிரி தான் நான் ஒரு சார்ட் பேப்பர் பயன்படுத்தியிருக்கேன் தம்பி நீங்க வாங்க ஒருத்தர் வாங்க இங்க ரைட் இங்க பாரு உனக்கு ஒரு மேஜிக் செஞ்சு காட்ட போறேன் சரியா நீ இத வச்சு இதோ இந்த பெயிண்ட் எடுத்து இதுல பூசு என்ன தெரியுதோ அது என்ன தெரியுதோ உனக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது அதுல சரியா செய் பார்க்கலாம் வேகமா செய்யட்டும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது இல்ல என்ன தெரியுது தம்பி படி பார்க்கலாம் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒன்னு தசலோனிக்கேயர் 5:24 பாத்தீங்களா இதுல ஒரு அழகான வசனம் இதுக்கு நான் பயன்படுத்தினது ஒரு சார்ட் வெள்ள சார்ட் பயன்படுத்தி இருக்கேன் அதனால வெள்ள கேண்டில் வெள்ள கேண்டில பயன்படுத்தி முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன் வசனத்தை எழுதிட்டேன் நீங்க வெள்ள கேண்டில எழுதும் பொழுது நேரா பாத்தீங்கன்னா தெரியாது சைட்ல இருந்து பார்த்தா அப்படியே நீங்க எழுதணும் தப்பு விடாம ஒரு தடவை வச்சீங்கன்னா கை எடுக்காம அழகா எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெயிண்ட் அதுல வாட்டர் கலர் வாங்கி கொஞ்சம் தண்ணி கலந்து இன்னும் கூட நான் தண்ணி கலந்துருந்தா இன்னும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் சோ இவ்வளவுதான் அதுக்கு நான் எல்லாமே வேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான மெத்தடாலஜியில இதை நீங்க யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நீங்க லிக்விட் எடுத்து கேண்டில் அதெல்லாம் ஒரே லெவல் தான் வெள்ளை கலர்னா வெள்ளை கேண்டில் ப்ளூ கலர்னா ப்ளூ கேண்டில் அதில் வாங்கி எழுதிருங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று லிக்விட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா கேண்டில் மேலே லிக்விட் படாது அந்த இடம் மட்டும் பளிச்சுன்னு தெரியும் அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் இதுவே நீங்கள் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கேசரி பவுடர் ஃபுட் கலரிங்கு வாட்டர் கலர் இந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதில் பவுடர் எல்லாம் வந்து கேண்டில் நீங்கள் எழுதியிருப்பீங்களா அந்த கேண்டில் ஒட்டிக்கும் மிச்ச இடங்களில் ஒட்டாத அது கொட்டிடும் ஸோ ரெண்டு விதத்தில் நீங்கள் இதை ஒரு மேஜிக் ஷோ மாதிரி ஒரு என்டர்டைனிங்காக நீங்கள் இதை சொல்லி கொடுக்கலாம் ஓகே தேங்க்யூ இதை இதில் ஒரு 7 மெத்தட் வெறும் சார்ட் பயன்படுத்தி எப்படி வசனம் சொல்லி கொடுக்கலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே இருக்கிற சிறுவர் ஊழியம் சேர யாருக்காவது இதை நீங்கள் பாஸ் ஓவர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் பப்பட் பயன்படுத்தி எப்படி மனப்பாட வசனம் சொல்லித்தர்றது பாடல் வழியில் எப்படி சொல்லித்தர்றது சிறுவர் ஊழியங்கள் செய்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதோடைய பார்ட் 2 இன்னும் இதே மாதிரி சார்ட் பயன்படுத்தி இன்னும் என்னென்ன மெத்தடில் சொல்லித்தரலாம் நிறையா இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ